பைபிளில் வந்த நோபாவும் குரானில் வர இஸ்மாயில் நபியும் இருவரும் தமிழர்களே ஒரு மொழியோட அல்பாபெட்ஸில் வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு பிரித்தது உலகத்தில் எந்த மொழிக்குமே கிடையாது. நோவா அப்படின்றது இங்கே நாவாய், நாவாய் தான் நோவா ஆயிடுச்சு, நாவாய் தான் நேவியாது. எனக்கு வந்து கவிக்கோ சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கவிக்கோன்ற அந்த பட்டம் வந்து பத்தாத மாதிரி தெரியுது. அது ஏன்றதுக்கு என்ன ஒரு சின்ன ஒரே ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ வெற்றிமாறன் சொன்னார் இல்லையா, அது போல் இவர் என்ன சொல்கிறார், கவிக்கோ வந்து ஒரு இடத்துல அதை மொழியோட ஸ்ட்ரக்சர் அல்பாபெட்ஸோட ஸ்ட்ரக்சர் ஒரு இங்கிலீஷ் மொழி அறிஞர்கிட்ட கேட்டார் அவர், ஏக்கு அப்புறம் பி ஏன் வருதுன்னு அது தெரியலங்க அப்படின்னா, பிக்கு அப்புறம் சி ஏன் வருது அது தெரியல அப்படின்னா. தமிழ் மொழியில் வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் பின்னால் இருக்க அடுக்கு மொழி இல்லை, அடுக்கு தொடர், அது ஒவ்வொன்றுத்துக்கும் அடிப்படையில் சயின்டிஃபிக்கான காரணம் இருக்குது அப்படின்னு அவர் நிறுவிட்டு சொல்கிறாரு. உலகத்திலே ஒரு மொழியோட அல்பாபெட்ஸில் வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு பிரித்தது உலகத்தில் எந்த மொழிக்குமே கிடையாது. அப்படி யாராவது அவர் என்ன சொல்கிறாரு, அவர் விட்ட சவால் தான் எனக்கு பெரிய விஷயம், அப்படி யாராவது நிரூபிச்சிட்டிங்கன்னா 10 கோடி ரூபாய் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா எவ்வளோ எந்த அளவுக்கு அது உள்ள ஆழமாக போயிருப்பார் அவர் வந்து மொழி பேரறிஞர் அவர் அப்படி இருக்கிறார். வெறும் கவிஞராக மட்டும் இல்லை, நிறையா கவிஞர்லாம் இருக்கிறாங்க, நான் கூட இப்போ கவி கூட எழுதியிருக்கேன் அந்த லிஸ்ட்டில். அது வந்து இன்னொரு இடத்துல அவர் என்ன சான்று சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொல்கிறார், ரொம்ப பெரிய தமிழறிஞர் உபே சாமிநாதையர், உபே சாமிநாதையர் இவ்வளோ தொகுத்தார், எல்லாத்துக்கும் விளக்கம் எழுதினார், எல்லாத்துக்கும் விளக்கம் எழுதினவர் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லிக்கிறாரு, சீவக சிந்தாமணியில் ரெண்டு வரி வருது, அந்த ரெண்டு வரியில் வந்து இந்த ரெண்டு வரிக்கு விளக்கம் தெரியல அப்படின்னு எழுதியிருக்கார் ஒரு குறிப்பு. ஏன்னா உபேசாக ரெண்டு வரிக்கு விளக்கம் தெரியல அப்படின்னு சொல்கிறாருன்னுட்டு அதை படிச்சிருக்கார். அதை படிச்சுட்டு அதன் பின்னால் அவர் ஆய்வு செய்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் அவர், வெறும் கவிஞர் மட்டும் இல்லை பெரிய ஆய்வாளர் அவர். எப்படி அந்த ரெண்டு வரி எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி போகும்போது, அது எதை சொல்லுதுன்னா, பைபிளில் வர நோவா கப்பல் இருக்கியா அது சொல்லுது. நோவா அப்படின்றது இங்கே நாவாய், நாவாய் தான் நோவா ஆயிடுச்சு, நாவாய் தான் நேவி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். ரூட்டு வேர் சொல் என்பது நாவாய், அது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாற்றை சொல்கிறார். பைபிள் சொல்லப்படும் நோவா கப்பல் இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு நிறைய சொல்கிறாரு, அது எனக்கு நேரம் இல்லை, எனக்கு சொல்ல வராது அவ்வளோவா, அவர் குரலே இருக்குது நான் கேட்டுங்க நீங்கள். அந்த நோவா வைகை ஆற்றில் தான், வைகை ஆற்றில் தான் தொழுகை பண்ணுவார்னு சொல்கிறாரு. தொழுகைன்னா அந்த தொழுகை முறை செய்கிறாங்க இல்லையா, அந்த முகத்தை அழும்போது அப்போ வந்து இஸ்லாம் அப்படின்ற கணக்கெலாம் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அவர் வைகை ஆற்றில் தான் செய்வார் அதை அப்படின்ற குறிப்பு இருக்குன்றதை எடுக்கிறார் அவர். அந்த குறிப்பு சொல்கிறார், சொல்லிவிட்டு அந்த நோவாவும் நோவாவின் மகன் ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருடைய ரேஸில் தான் உலக இனங்கள் தோன்றுது அப்படின்றது ஏற்கனவே இருக்க சயின்ஸ் ரிசர்ச் எடுத்து சொல்லிட்டு, இதன்படி பைபிளில் வந்த நோவாவும் குரானில் வர இஸ்மாயில் நபியும் இருவரும் தமிழர்களே அப்படின்னு போகிறார். இது இவ்வளோ பெரிய ஆய்வு, இன்னும் நிறைய சொல்கிறார். அதாவது நம்மளெல்லாம் திட்டார், கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு அசிங்கமாக இருக்குது, கல் தோன்றது முன்னாடி பிறந்துடுறேன்னாங்க அவன், அப்படி நம்மளே கிண்டல் பண்ணுறோம். ஆமாம் ஏன்ட்டு அரு நிறுவிக்கிறார், அது நோவா கப்பலில் தான் நிறுவிக்கிறார். உலகே கடல் மயமாகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இறங்குது, முதல்ல என்ன தெரியும், மழை தெரியும், கல் தோன்றி தண்ணி கரைஞ்சி மண் தோன்றதுக்கு முன்னாடி வாளோடு மூத்த முடியாது அது சொல்கிறாரு. அந்த அந்த வரிகள் வந்து இதுதான் குறிப்பிடுது அப்படின்னு ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தங்கள் எடுத்து அவர் நம்மகிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்கிறார், நான் இது மாதிரிலாம் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து வெளியே சொல்லுங்கப்பா, நம்ம நம்ம மொழி நம்ம மொழியும் நம்ம வரலாறும் எவ்வளோ பெருசு அப்படின்னு போய் சொல்லுங்க பண்ணார். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் சார். இதை நம்ம அவர் இன்னும் நிறையா சரியாக பண்ணினா எனக்கு வந்து இப்போ தனிப்பட்ட ரீதியாக அவர் வந்து அவருடைய இழப்பு வந்து பெரிய இழப்பாக இருக்குதுங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா இதை பற்றி ரூட்டை தெரிஞ்சுக்கலான்ட்டு ஒவ்வொரு ஆளாக போய் தேடினு போகிறேன். எனக்கு இவர் கவிஞர் கவிஞர் சொன்னால் பாட்டு எழுதுறவர் சரி ஓகே நல்லா இருக்குது பாட்டில் அப்படின்னு விட்டேன். இவ்வளோ பெரிய பேரறிஞரை வந்து விட்டுட்டேனே, போய் அவர்கிட்ட பேசணுன்ற நான் முயற்சி பண்ணும்போது அவருடைய மரண செய்தி தான் எனக்கு வந்தது, சாவு தான் நான் போனேன். அது ரொம்ப பெரிய பேரிழப்பாக எனக்கு இருந்தது. அந்த பேரிழப்பு இனி நிறைய அறிஞர்கள் இருக்காங்க, நானும் சனிச்சுன்னு இருக்கேன், மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் இருக்காங்க, நான் ஊர் ஊராக போகிறேன், சிலத்தை பார்க்குறேன். இவ்வளோ பெரிய நுட்பத்தை வந்து நீங்கள் போய் பாருங்கள், அதுக்கு அறிந்து கொள்ளுங்கள், எடுத்து சொல்லுங்கள், உடனே பல மொழியை கற்றுங்க,
என் மொழி இப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு மொழி வேணும்ல, அது கற்றுங்கப்பா அப்படின்னு கடைசியாக சொல்லியிருக்காரு. அது அந்த அந்த உறுதிமொழியை நான் எடுத்துக்கிறதான் இந்த கூட்டத்தில் நான் எடுத்துக்கிறேன். நினைவேந்தேன். நன்றி மேடம்.